வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான கால்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதாவது இப்போ நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னா என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம், செல் பண்ணலாம்னா என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம், டார்கெட்ஸ் என்னென்னு எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு தேவையான கால்ஸை வந்து இது கொடுத்துரும். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Jan 28 மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ப்ரீவியஸ் டே அதாவது Jan 27 வந்து நேச்சுரல் கேஸில் என்ன மாதிரி ட்ரேடிங்ஸ் வந்து என்ன மாதிரி கால்ஸ் வந்து கொடுத்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பை பண்ணலான்னா க்ரீன் கலரில் இருக்கும், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் இருக்கும். கேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு செல்லிங் ட்ரெண்டில் இருக்குன்னா அதே கலரில் தான் வந்து மூவ்மெண்ட்டும் வந்து இருக்கும், கலர் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ட்ரெண்ட் எப்போ மாறுதோ அதாவது பையிங் ட்ரெண்டாக எப்போ மாறுதோ க்ரீன் கலராக, அப்போ மட்டும்தான் வந்து க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகிட்டு அப்போ கண்டினியூஸாக க்ரீன் கலர் தான் வந்து வரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வராது, நீங்கள் நீட்டாக க்ளீனாகவே வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணலாம். உங்களுக்கு டெய்லி நீங்கள் சும்மா டெய்லி ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது என்ன பண்ணலாம், இப்போ எதுவும் கால் வந்துச்சுனாலும் என்ன பண்ணலான்ட்டு உங்களுக்கு வந்து காட்டிடும். ஓகேங்களா? இப்போ இது நேச்சுரல் கேஸில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு நம்ம Jan 27 வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா செல் கால் வந்ததோடு ஆக்சுவலி அன்றைக்கி மார்க்கெட் ஒரு 11:50 கிட்டக்க ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் போகலாம். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா 9:10 வந்து வந்திருக்கு. ஸோ 9:10 1:97:30 வந்து வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. பட் இங்கே டார்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் யூஸ் பண்ணுற இப்போ டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் தான். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸ் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 0.50 வரும், செகண்ட் டார்கெட் 1 பாயிண்ட் வரும், ஸ்டாப் லாஸும் 0.50 கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட்ஸ் வந்து மேபி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து நிறையா கிடைக்கும். அதே டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னாலும் டைம் ஃப்ரேமை நம்ம 1 மினிட்லேருந்து 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணணுனாலும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1:97:30. ஸோ இது பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு 1:97:30 தான் அதுவும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 1:95:60 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பை பண்ணலான்னா கண்டினியூஸ் க்ரீன் கலரில் வரும், செல் பண்ணலான்னா கண்டினியூஸாக ரெட் கலர்லேயும் வரும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இங்கே 1:97:90 பை கால் வந்தது பார்த்திங்கன்னா 98:60 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இதுலேயும் உங்களால் 0.50 புக் பண்ணியிருக்க முடியும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு. செல் கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோ கட் ஆகவே இல்லை, செல் 96:90 கிட்டக்க வந்திருக்கு. அந்த கேண்டில் அதுக்கு ஒரு 5 பைசை கூட கீழே வந்து இறங்கவே இல்லை. ஸோ இதில் நம்ம என்ட்ரி வந்து எடுக்க தேவையில்லை, இந்த ஃபால்ஸ் என்ட்ரியை நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் 6:25 கிட்டே வந்திருக்கு, 97:40 வந்த பைக்கால் அடுத்ததுலேயே பிரேக் அவுட் ஆகிட்டு 98:10 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதிலே நம்மளால் ஒரு 0.50 புக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கால்ஸை நீங்கள் புக் பண்ணிட்டே போகலாம். ஸோ இது ஈவினிங் பார்த்தீங்கன்னா 96:70 வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே ஒரு 12:00 வந்துருச்சு 93. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரைஸ் ஆகிருக்கு, பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கால்ஸை அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் கொடுக்கும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தேவையான லைவ் மார்க்கெட் கால்ஸை நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.